குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் ஜெய திலீப்குமார். நான் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கேன். ஸோ 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் வெஸ்டீஜில் மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் சார், டைமண்ட் டைரக்டர், அவர் மூலியமாக தான் வியாபாரத்தில் அறிமுகமானேன். சார் வந்து ப்ராடக்ட் பிளானை பற்றியெல்லாம் பேசினாங்க, வியாபாரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆர்வம் இருந்துச்சு. ஆனால் நான் கண்டினியூ பண்ண போகும்போது தான் அவர்கிட்ட ஒரு கண்டிஷன் சொன்னாங்க, 12th முடிச்சு ரிசல்ட் வர்றது வரைக்கும் என்னை காண்டாக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சார் சொன்னதுக்காக நான் அவரை காண்டாக்ட் பண்ணவே இல்லை. ஆனால் எனக்கு இருக்கக்கூடிய ஆர்வத்தினால நான் எனக்கு பிடிச்ச மாதிரியெல்லாம் வியாபாரத்தை பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ரிசல்ட் முடிச்சு வெளியே வரும்போது ஒரு 127 ரூபா வருமானம் வந்தது. ஸோ வெஸ்டீஜில் 127 ரூபா, இன்னொரு கையில் மார்க் ஷீட் 1000க்கு மேலே ஒரு மார்க்கோட நான் வெளியே வரேன். ஸோ அப்போ தான் நிறைய குழப்பம். எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, படிக்கணும், அதான் லைஃபு, படிப்பு இல்லைனா டிகிரி இல்லைனா வேல்யூ இல்லை, இப்படி எல்லாம் பேசினாங்க. ஆனால் நான் பார்த்த விஷயம் என்னன்னா, இன்னைக்கு படிச்சு முடிச்சவங்க எல்லாரும் படிச்ச வேலைக்கு போறாங்களா அப்படின்னு பார்க்கும்போது, பிஇ முடிச்சவங்க எம்இ முடிச்சவங்க 60% பேரும் படிச்ச வேலைக்கு போகல, 40% பேரும் வேலைக்கே போகாம தவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கண்டிஷன்ல நான் எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணி படிச்சு வேலை இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த ஆணித்தரமா புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த வியாபாரத்தை பார்ட் டைமாவோ ஃபுல் டைமாவோ எடுக்கல, என்னுடைய லைஃப் டைம் கெரியரா எடுத்து பண்ண ஆரம்பிச்சேன். என்னுடைய பார்ட் டைமா என்னுடைய ஸ்டடீஸையும் கண்டினியூ பண்ணிட்டு வெஸ்டீஜா ஃபுல் டைமா எடுத்து பண்ணும்போது, நான் என்ன நினைச்சேன், போனோட எல்லாரும் ஜாயின் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைச்சு போய் பத்து பேர்ட்ட பேசினேன். ஆனா 7 பேர் என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு சின்ன பையன் நீ, உனக்கு 18 வயசு ஆகுது, உனக்கு வாழ்க்கையை பத்தி என்ன தெரியும், நெட்ஒர்க்னா என்னன்னு தெரியுமா, இதெல்லாம் நிறைய வரும் போகும், இதெல்லாம் ஒரு சீசன் மாதிரி, இப்படி எல்லாம் என்ன நிறைய பேர் இன்சல்ட் பண்ணுவாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் அட்வைஸ் பண்ணாங்க, பேசாம படிக்க வேண்டிய வயசுல சோப்பு பேஸ்ட் நல்லதுன்னா கடைசியில் உனக்கு எவரும் வேலையும் கொடுக்க மாட்டான், பொண்ணும் கொடுக்க மாட்டான், தெரு தெருவா போயிடுவேன்னு அட்வைஸ் பண்ணாங்க. இன்னும் நிறைய பேரால் என்ன சொன்னாருன்னா, உனக்கு வெளிநாட்டுல வேலை கூட கிடைக்காது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படியெல்லாம் இருக்கும்போது எனக்கு ஒரே டவுட்டா இருந்தது, என்னால சக்சஸ் ஆக முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்தது. அப்பதான் நான் ஒரு ட்ரைனிங் அட்டன் பண்ணேன், கேட்வே டு ரிச்னஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரைனிங் அட்டன் பண்ணேன். அந்த ட்ரைனிங்ல எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, வெஸ்டீஜ் வியாபாரத்தை தொடர்ந்து பண்றவங்க, சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி பண்றவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு சக்சஸ் அப்படிங்கிற விஷயம் உண்டு அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டு வியாபாரத்தை பண்ண ஆரம்பிச்சேன். 3வது மாசம் 12,000 ரூபா டைரக்டர், 6வது மாசம் சில்வர் டைரக்டர், 8வது மாசம் கோல்டு டைரக்டர், இப்போ நான் உங்க முன்னாடி ஸ்டார் டைரக்டர் அப்படிங்கிற பின் லெவல்ல நின்று பேசிட்டு இருக்கேன். ஸோ 127 ரூபாயில் ஆரம்பிச்ச என்னுடைய மாத வருமானம் படிப்படியா வளர்ந்து கடந்த மாதம் 35,646 ரூபா வெஸ்டீஜ்ல ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு டிராவல் ஃபண்ட் வந்துட்டு இருக்கு, கார் ஃபண்ட் வாங்க போறோம். வரக்கூடிய பிப்ரவரி மாதம் ஸ்டார் க்ரூஸ் அப்படிங்கிற ஒரு லக்ஸரிஷிப்புக்கு நான் கனவுல கூட நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கான ஒரு வெளிநாடு சுற்று பயணத்தை போக போறோம் அப்படின்னு யோசிக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் வெஸ்டீஜை தவிர்த்து எங்க ஒரு யங்ஸ்டருக்கு சக்சஸ் ஆகிறதுக்கு வெளியே எந்த வியாபார வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத நான் ஆணித்தரமா சொல்ல முடியும். ஸோ இன்னைக்கு என் டீம்ல கூட இன்னைக்கு